ஓகே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு மாதிரி வருவாங்க ஃபைன் பட் இவர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா கண்டிஷனோட தான் வந்தாரு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் இது கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டான ஒரு டைப் சரிங்களா இஃப் ஐ அம் ரைட் இட் வாஸ் இன் 2017 ஜூன் நான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பிட்டேன் இன்ஸ்டியூட்ல இருந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு ரெடி ஆயிட்டேன் ஒரு 7:00 இருக்கும் ஈவினிங் கரெக்டாக கிளம்புற நேரத்தில் ஒரு கால் கால் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் நான் உங்களை பார்க்க வர்றேன் வெயிட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னாரு நான் வந்து இல்லை கிளம்ப போகிறேன் ரொம்ப அர்ஜென்ட்னா வெயிட் பண்ண இல்லாட்டி நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னா இல்லை சார் நான் ஐ வெயிட் அதுக்கப்புறம் ஒரு 9:15 சம்திங் அரௌண்ட் 9+ ஆயிடுச்சு 9 மேலே ஆயிடுச்சு அந்த வந்துட்டு ஆக்சுவலாக அவர் அதுக்கு முன்னாடி ஒரு அட்டம் கொடுத்துருந்தாரு பட் அது பிலிம்ஸ் எதுவுமே கிளியர் இல்லை பட் அப்போ வந்து அந்த இயரில் அவருக்கு வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டு அவர் வந்து மெயின்ஸ்க்கு இந்த மாதிரி GS4 SA இதெல்லாம் வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தார் ஓகே ஃபைன் நான் வந்து சரி ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு கண்டிஷன் போட்டார்னா சார் கொஞ்சம் நான் லேட்டாக வந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சார் நான் கொஞ்சம் லாங்லேருந்து வரணும் நான் டே டைமில் ட்ராவல் பண்ணால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறேன் ஸ்டடீஸ் ஷெட்யூல் பாதிக்குது நான் அதனால் ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு 6:30 மேலே தான் சார் கிளம்புவேன் எனக்காக நீங்கள் கொஞ்சம் 9 மேலே வெயிட் பண்ணணும் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னாரு ஓகே ஃபைன் நான் ஒன்றும் சொல்லலை ஓகே நீங்கள் வரீங்கன்னா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ஜென்ரலாக நாங்கள் தான் இன்ஸ்டியூட்டில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவோம் பட் இவர் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னா நான் வந்து ஆஃப்டர் 7 மேலே தான் வருவேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தேவைன்னா நான் மொத்த நாள் வர்றேன்னா டே டைமில் முடிஞ்சால் வந்துடும் பட் மெஜாரிட்டி லேட்டாக தான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாரு ஏன்னா அவர் வந்து நம்மக்கிட்ட ஃபுல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கல ஏன்னா அவரோட ஆப்ஷனில் தான் ஆந்த்ரோபாலஜி ஸோ நம்மக்கிட்ட நேச்சுரலி படிக்க வாய்ப்பு இல்லை பட் ஒன்லி GS4 SA மட்டும்தான் வந்தார் அப்புறம் வந்து என்ன பண்ணார்னா ஓகே கண்டிஷன் போட்டார் நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டார் அகெயின் ஒரு 1 week 10 days ஒன்றும் கான்டாக்ட் எதுவும் இல்லை ஹலோ அதுக்கப்புறம் தெரியல நானும் மறந்துட்டேன் அவர் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் ஆ சார் நான் ஊருக்கு போயிட்டேன் சார் நான் தான் இந்த 1 week 10 days பண்ணல நான் இப்போ வந்துடுவேன் சார் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொன்னார் அப்புறம் வெயிட் பண்ணேன் வந்துட்டு வரும்போதே ஒரு அவர் வேற ஏதோ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இங்கே ஜாயின் பண்ணிருந்தார் அந்த எஸ்ஐ கொண்டு வந்தார் கொண்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு நான் கரெக்ட் பண்ணி அதில் பண்ணேன் ஸோ பயிலே நான் முடிச்சு வீட்டுக்கு போகிறதே அன்றைக்கெலாம் அரௌண்ட் 10+ ஆகிடுச்சு 10க்கு மேலே ஆகிடுச்சு 10-10:15 அந்த மாதிரி ஆகிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அவர் GS4 கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் ஷேர் பண்ணோம் அப்புறம் டெஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுப்பார் GS4 SA எல்லாமே எழுதி கொடுப்பார் இன்னும் கரெக்ட் பண்ணி கொடுப்பார் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து அவர் எப்போதெல்லாம் எஸ்ஏ இதெல்லாம் எழுதுறாரோ மேக்ஸிமம் அவர் வந்து ஒரு 7 மணிக்கு மேலே 8 மணி அப்படி தான் மெஜாரிட்டி அப்படி தான் வருவார் சரிங்களா அண்ட் எப்போ அவர் வந்தாலும் ஐ யூஸ் டு வெயிட் ஜென்ரலாக எஸ்ஏ GS4 வந்து என்னோட சப்ஜெக்ட்னால நான் தான் வெயிட் பண்ணி ஆகணும் நான் தான் வெயிட் பண்ணேன் வேறு சப்ஜெக்ட்னால் மற்ற ஃபேக்கல்ட்டிகிட்ட சொல்லிட்டு போயிடலாம் பட் இந்த சப்ஜெக்ட் நான் தானே வெயிட் பண்ணோம் ஸோ நான் வெயிட் பண்ணுவேன் அப்புறம் ஒருவர் நிறைய எழுதி கொடுப்பாரு கரெக்ட் பண்ணி கொடுப்போம் அப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பேசுவோம் அப்புறம் கிளாஸுக்கு ஒரு சில நோட்ஸ் ஏதாவது வேணா PDF-ல ஷேர் பண்ணி விட்டுருவேன் அவர் வந்து ஆக்சுவலாக ஆப்ஷனல் வந்து ஆந்த்ரோபாலஜி பட் ஆனால் எழுதும்போது நிறைய கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாம் நிறைய இன்புட்ஸ் கொடுப்பார்
நான் அவர்கிட்ட சில இன்புட்ஸ் சொன்னேன், இது எல்லாம் அப்படி பண்ணுங்கன்னா அவரும் கொஞ்சம் அதை ஒர்க் பண்ணார். சி டெஃபினட்டாக நான் சொன்னதுனால மட்டும் அவர் பாஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னால் தப்பாயிடும். அவரும் வந்து ஓரளவுக்கு நல்லா எஃபர்ட் போட்டார், அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேர் எடுத்து பண்ணினார். சரிங்களா? அப்போ ஒரு எஸ்ஏ நல்லா ஞாபகம் இருக்கு, ஃபுட் செக்யூரிட்டி ரிலேட்டடாக ஒரு எஸ்ஏ கேட்டிருந்தேன். ஒரு எஸ்ஏ நான் டாபிக் கொடுத்துருந்தேன், அந்த எஸ்ஏ வந்து அவர் டோட்டலாக இரலவெண்ட்டாக எழுதிட்டார். அந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிற விஷயத்தை தாண்டி அது வேற மாதிரி எங்கேயோ டைவெர்ட் ஆகிடுச்சு அந்த டாபிக்கு. அப்போ வந்து அவர் எஸ்ஏ கரெக்ட் பண்ணி முடிச்சோடனே, ஜென்ரலாக நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பேன், எப்படின்னா அவங்க ஒரு செட் ஆஃப் ஆர்குமெண்ட் எப்பவுமே வச்சிருப்பாங்க. இல்லை சார் நான் இப்படி நினைச்சதான் எழுதுனேன், இல்லை நான் இப்படி நினைச்சேன், ஏன் இப்படி நினைக்க கூடாதான் நிறைய கேட்பாங்க. ஓகே, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இவர் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன விஷயத்த கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. நான் சொன்ன உடனே எஸ் சார் எஸ் சார் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்பயே யோசித்தேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது என்னன்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்து டக்குன்னு அவர் கேட்ச் பண்ணிடுவார். அது என்ன இருந்தாலும் சரி, ஹீ இஸ் ஏபிள் டு கேட்ச் தட். அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருந்தது, இமீடியட்டாக கிராஸ் பண்ணி கேட்ச் பண்ண எபிலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட ரைட்டிங் ஸ்கில்லும் நல்லா இருக்கும், நல்லா இம்ப்ரெசிவ் ரைட்டிங் ஸ்கில். நான் அவர்கிட்டே சொல்லுவேன், யுவர் ரைட்டிங் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஒன்லி திங்க்ஸ் கொஞ்சம் அந்த கண்டென்ட் வைஸ் மட்டும் நீங்கள் என்ன கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணணும் நிறைய சஜஸ்ட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் GS4 இதெல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் இது பண்ணால் ஃபைன். அப்புறம் இன்னும் அவரும் கூட வேறு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட் பேப்பர்ஸ்லாம் வேறு இடத்துல எழுதி நல்லா கொண்டாந்து கொடுத்தாரு, கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த வருஷம் மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாரு, கிளியர் பண்ணிட்டார், பயங்கர சந்தோஷம்தான். அப்புறம் அவர் சர்வீஸும் வாங்கிட்டார். எனக்கு இவர்கிட்ட என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், லேட் நைட்டில் மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் வந்ததுன்னா இவர் மட்டும்தான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்காக ஒரு நாளைக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, பட் மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் இவர் வந்தது எல்லாமே லேட் நைட் அதிகமாக வந்திருக்காரு. லேட் நைட் இன் த சென்ஸ் ஐ மீன் ஆஃப்டர் 7:30, 8:30 அந்த மாதிரி. அண்ட் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, ஓ ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளை டிபெண்ட் பண்ணி 8 மணி ஆனாலும் 9 மணி ஆனாலும் சாரை போய் பார்க்கணும் அப்படின்னு மெனக்கெட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வரும்போது நான் ஏன் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதில் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு கர்வம் கூட வச்சுக்கலாம். நம்ம மேலே ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ தூரம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வராரு, அவருக்கு நம்ம வந்து நல்லா பெஸ்ட்டாகவே இது பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஈவன் ஐ டிட் மை லெவல் பெஸ்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அவர்கிட்ட இருந்த அந்த டெடிக்கேஷன், ரைட், அந்த ஸ்ட்ரென்னஸ் எஃபர்ட்ஸ், அதாவது வேலைச்சேரியில் இருந்து 7:30 கிளம்பி 9:30 வரணும் அண்ணா நகருக்கு அப்படின்றதே வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதை வந்து கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்ற சோம்பேறித்தனம் இல்லாமல், அதாவது எதுக்கு சொல்றேன்னா அதுதான் ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட்டுக்குரிய குவாலிட்டி, ஒரு சீரியஸான ஆஸ்பிரண்ட்டுக்கான குவாலிட்டி. அண்ட் சொன்னது எல்லாமே ஜென்ரலாக நான் சொல்ற எல்லா சக்சஸ்ஃபுல்லையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சொன்னதாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இவர்கிட்ட ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, அவரோட ஆப்ஷனல் சப்ஜெக்டை தாண்டியும் நான் சொன்னதுக்கு எஃபர்ட் போட்டார். ஜென்ரலாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன சக்சஸ் ஸ்டோரிஸ்லாம் நான் சொன்னதை படித்தாங்க அதெல்லாம் ஓகே, பட் இவர் என்னன்னா அவரோட பவுண்டரிஸ்க்கு தாண்டியும் நிறைய விஷயம் பண்ணார். நான் எஸ்ஏ எழுதும் போது இது இதுக்கு இந்தந்த சோர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணுங்க, இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னலாம். ஹீ டிட் இட். அண்ட் அவரும் நேச்சுரலி ஹீ இஸ் அ குட் ரீடர், அதனால நிறைய படிக்கிற பழக்கமும் இருந்தது, அதனால நான் சொல்கிறதும் நிறைய பண்ணார். அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான ரேங்க் எடுத்து தமிழ்நாடு கேடரை வாங்கிட்டார், ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் எப்பவுமே ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மேலே இவ்வளோ தூரம் ஒரு ஹோப் வச்சு வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து அது எவ்வளோ நேரம் தான் சார், 9:30 இருந்தால் கூட 12:30 இருந்தால் கூட உட்கார்ந்து அது அவங்களுக்கு நம்ம தேவையான ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக பயங்கர ஒரு அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஏன்னா இந்த ப்ரொஃபஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிற ஒரு ஸ்டாஃப் அல்லது ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு கிரெடிட் அப்படின்னா அதுதான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரெடிட் எனக்கு கொடுத்த அந்த ஸ்டூடெண்ட் சிவகிருஷ்ணமூர்த்தி, IAS, ஆல் இண்டியா ரேங்க் 207,
இப்போ வந்து தமிழ்நாடு கேட்டில் இருக்கார். ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ் பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சிவகிருஷ்ணமூர்த்தி ஐஏஎஸ். அண்ட் நான் அவர்கிட்ட ரொம்ப இம்ப்ரெசிவாக ஃபீல் பண்ணது அவர் டெடிக்கேஷன் தான், அண்ட் அவர் என் மேலே வச்சுருந்த கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த். ஏன்னா அவ்வளோ தூரம் இருந்ததுனால தான் அவர் 9 மணிக்கு கூட அடித்து பிடிச்சி வேலை செய்யலன்னு வர்றார் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இனிமே வர நீங்கள் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரியன்ஸுமே அந்த ஒரு டெடிக்கேஷன் காட்டினீங்கன்னா நானும் ரொம்ப ஹாப்பியாக எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஹோல் நைட் இருந்து சப்போர்ட் பண்ணனாலும் நான் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஷேர் ஹிஸ் சக்ஸஸ் வித் யூ. ஃபைன், தேங்க்யூ. Thank you.